இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், பாந்திதா மேக்கப் மேனோட பிக்சரை சந்துச்சோட பிக்சர்ஸோடு வச்சு பார்த்துட்ருப்பாங்க. எழுந்திரிச்சு போய் பிளாக் போர்டில் ஒன்று காயமன்னு சொல்லி எழுதுவாங்க. பாந்திதா ரீகால் பண்ணி பார்ப்பாங்க மேக்கப் மேனில் காலில் அட்டாக் பண்ணதை. அப்புறமா சந்துச்சூர் மேரேஜ் ஃபங்க்ஷனில் காலில் காயத்தோடு வந்திருந்தது, அந்த டைம் சோம்நாத் அதுக்கு சொன்ன ரீசன் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டடி ரூம்லேருந்து வெளியில் வந்த பாந்திதா சோம்நாத்தை பார்த்து சோம்நாத் தாதான்னு கூப்பிடுவாங்க. அப்போ சோம்நாத் நின்றதும் கேட்பாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கா சந்துச்சூரோட காலில் மேரேஜ் அன்னைக்கு இருந்த அந்த காயம் என்னதும். சோம்நாத் சொல்லுவார் ஆமான்னு. பாந்திதா கேட்பாங்க, உங்கள் கண் முன்னாடி தான் சந்துச்சூருக்கு இந்த காயம் வந்துச்சா, நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. அப்போது சோம்நாத் சொல்லுவார், இல்லை நான் என் கண்ணால் பார்க்கலை, நான் அதால் வந்துட்டுருக்கப்ப சந்துச்சூர் பெரிய சத்தமாக கத்தி கேட்டது, நான் திரும்பி பார்க்குறப்ப டெக்கரேஷன் பில்லர் ஒன்று கீழே விழுந்துருந்துச்சு, சந்துச்சூரோட காலிலேருந்து ப்ளட் வந்துச்சு, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. பாந்திதாவை பார்த்து சோம்நாத் கேட்பாங்க, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு. பாந்திதா சொல்லுவாங்க, இல்லை சும்மா தான் கேட்குறேன், இதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. சோம்நாத் தலையாட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போ பாந்திதா நினைப்பாங்க, அப்படின்னா இந்த காயம் சந்துச்சூர் ஜமாய் பாபாவுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கு, அப்புறமா பில்லர் விழுந்து சத்தம் போட்டதால் சோம்நாத்தா தான் நினச்சிருக்காரு, இப்போ தான் அந்த இன்ஜரி பட்டிருக்குன்னு. இப்போ பாந்திதா தனக்கு தானே ஒன் மினிட் பத்தி பாபா சொல்லியிருக்காரு, அந்த மேனுக்கு காயம் ரொம்ப ஆழமாக இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு. இப்போ எனக்கு புரியுது, அப்படின்னா ஜம்மாய் பாபு வெளியில் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தன்னை கண்டுபிடிச்சிடுவாங்கன்றதுக்காக வீட்லேயே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதனால் சோம்நாத் தாதா முன்னாடி பில்லர் விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, அதனால் அவரோட காலில் இருந்த இன்ஜரிக்கு சோம்நாத் தாதா விட்னஸ் ஆகிட்டார். அப்படின்னா இன்னும் நிறைய க்வெஷ்சன்ஸ் வருது, எதுக்காக சந்துச்சூர் ஜமாய் பாபு என்னை கிட்னாப் பண்ணணும், ஏன் பத்தி பாபுவும் சந்துச்சூர் ஜமாய் பாபுவும் ஃபைட் பண்ணணும், என்ன நடந்துச்சு, டப்பூரோட சைலன்ஸுக்கும் டப்பூரோட வித்தியாசமான பிஹேவியருக்கும் என்ன சம்பந்தம், பாந்திதா தலையை பிடிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி இந்த உண்மையில கண்டுபிடிக்கிறது, எப்படின்னா பத்தி பாபுவை காப்பாற்றுறது, இதெல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாந்திதா யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அழுகிற சத்தம் கேட்கும், அப்படி யார் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பார்ப்பாங்க. அங்கே சந்துச்சூரோட டெட் பாடி கொண்டு போலீஸ் வச்சுட்டு இருப்பாங்க. பூசுமதிமா எல்லாரும் அதில் போயிருந்து அழுதுட்ருப்பாங்க, டாக்குமாக இருப்பாங்க. அப்போது போலீஸ் சந்துச்சூர்கிட்ட சொல்லுவாங்க, எங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு, அதனால் நீங்கள் உங்களோட லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி சந்துச்சூரோட பாடியை அடக்கம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சந்துச்சூரோட பேரன்ஸ் அழுதுட்ருப்பாங்க. டப்பூர் ரொம்ப தூரமாக டோரோட நின்று கோவமாக பார்த்துட்ருப்பாங்க. பாந்திதா சந்துச்சூரோட டெட் பாடியையும் பார்த்துட்டு டப்பூரையும் நோட் பண்ணுவாங்க. சந்துச்சூரோட பாடி ஃபுல்லாக ஒயிட் கலர் க்ளோத்தால் கவர் பண்ணியிருக்கோம். பாந்திதா சந்துச்சூர் பாடியோட கால் பக்கத்துக்கு போயிட்டு பூ போட்டு கும்பிடுவாங்க. அவங்க எந்திரிக்கிற டைமில் அந்த ஒயிட் கலர் க்ளோத் வந்து காற்றுக்கு விலகும். அந்த டைமில் பாடியின் ரெண்டு காலும் கிளியராக தெரியும். பாந்திதா பார்ப்பாங்க, அவர்கிட்ட ரைட் சைட் காலில் எந்த ஒரு இன்ஜரி பட்ட காயமும் இருக்காது. பாந்திதா மேரேஜ் டைமில் சந்துச்சூர் காலில் காயத்தோடு நின்றதை ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பாந்திதா தனக்குள்ளேயே சொல்லுவாங்க, எப்படி ஜமாய் பாபுட காலில் இருந்த காயம் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லையே என்று ஜோசிச்சுட்டு ஒயிட் க்ளோத்தால் காலை மறுபடி மூடிட்டு அங்கேருந்து எழுந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டோர்கிட்ட சோம்நாத் நிற்பாங்க. சோம்நாத் கிட்டே போயிட்டு பாந்திதா கேட்பாங்க, சோம்நாத் தான் ஜம்மாய் பாபுட காலில் இன்ஜர்ட் ஆகி இருந்துச்சு தானே, ஆனால் இப்போது அதில் எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அவ்வளோ சீக்கிரமாக அந்த காயம் மறைஞ்சிடுமா, ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல்னு கேட்பாங்க. அப்போது சோம்நாத் சொல்லுவாங்க, டெட் பாடி வந்து 4 நாளைக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் வாட்டர் ஏதாவது பட்டு இப்படி ஆகியிருக்கலாம், அதுக்கப்புறமா பாடியை ஐஸில் வச்சுருப்பாங்க, அதனால் கூட காலில் இருந்த இன்ஜரி தெரியாமல் போயிருக்கலாம், இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, முன்னாடி இருந்த மாதிரி பாடி இப்போது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. டாக்குமா டப்பூரை லாஸ்ட் ரிச்சுவல் பண்ணுறது கூப்பிடுவாங்க. டப்பூர் வந்து வரமாட்டேன்னு தலையாட்டுவாங்க. பாந்திதா அதை பார்ப்பாங்க. டாக்குமா எழுந்திரிச்சு டப்பூர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இது உன்னோட ஜமாய் பாபாவோட லாஸ்ட் ஜேர்னி, கண்டிப்பாக நீ உன்னோட ரிச்சுவல்ஸ் பண்ணித்தான் ஆகணும், இது முக்கியமான ஒரு விஷயம், உன்னோட மனசை கல்லாக்கிட்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸை பண்ண சொல்லுவாங்க. டப்பூர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. டாக்குமா டப்பூரோட கையில் ஃப்ளவர்ஸை கொடுப்பாங்க, வந்து இந்த ரிச்சுவல் பண்ண சொல்ல டப்பூரும் ஓகேன்னு சொல்லிட்டு வருவாங்க. டப்பூர் ரொம்ப கோவமாக வந்து கையில் இருந்த
ஃப்ளவர்ஸ் எடுத்து சந்திரசூட பாடி மேலே தூக்கி வீசுவாங்க. அதை பாந்திதா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்போ யோசிப்பாங்க, எதுக்காக டப்பூர் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக ஜமாய் பாபோட பாடிக்கு கிட்ட கூட போகலை, ரிச்சுவல்ஸை கூட அவங்க மனசால் செய்யலையே, என்னாச்சுன்னு யோசிப்பாங்க. அந்த டைமில் பிஹாரி அங்கே வந்து சொல்லுவார், சூட்டி மல்கின் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும் என்று சொன்னதும் பாந்திதா பிஹாரி கூட உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதும் பிஹாரி அவங்களுக்கு ஒரு எரிஞ்சு போன சாரி எடுத்து காட்டுவாங்க. பாந்திதா ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சாரியை டப்பூர் மேரேஜுக்கு முதல் எடுத்துகிட்டு வந்ததையும் டாக்குமா இந்த சாரீஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த சாரீ நல்லா இருக்குன்னு கேட்க பாந்திதா அந்த ப்ளூ கலர் சாரியை சூஸ் பண்ணி இது உனக்கு நல்லாயிருக்கும், மேரேஜுக்கு கட்ட சொல்ல சொல்லுவாங்க. அதை நினச்சி பார்ப்பாங்க. பாந்திதா சொல்லுவாங்க இது டப்பூரோட சாரி, என்னோட மேரேஜுக்கு இது தான் அவங்க வியா பண்ணியிருந்தாங்க, ஏன் இப்படி எரிஞ்சு போயிருக்கேன்னு கேட்பாங்க. பாந்திதா பிஹாரிக்கிட்ட கேட்பாங்க, இந்த சாரி பற்றி வேறு ஆக்களுக்கு தெரியுமான்னு பிஹாரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, இதை பற்றி வேறு யாருக்கும் சொல்ல வேணாம் என்று சொன்னதும் பிஹாரி ஓகே நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். பாந்திதா அனிருத்தை மீட் பண்ண போவாங்க. அங்கே அந்த சேம் சாரியை அனிருத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அனிருத் அந்த சாரியை எடுத்து பார்த்துட்டு உடனே அந்த சாரியை கீழே வச்சுருவார். பாந்திதா கேட்பாங்க, என்ன பற்றி பாபு, நீங்கள் ரொம்ப ஷொக் ஆகிட்டீங்களா, நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லலேன்டா, என்னால் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாதா, நீங்கள் தான் எனக்கு டீச் பண்ணுறீங்க, நாங்கள் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியதில்லை, உங்களோட வழியில் போய் உண்மையை கண்டுபிடிக்கலாம், பொய்யால் எங்களுக்கு கூட ஃபைட் பண்ண முடியாதுண்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு டப்பூருக்கு டாக்குமா அப்புறமா சந்திரசூட் ஜமாய் பாபா கிட்டையில் உள்ள உண்மையை, உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன உண்மை மறைஞ்சிருக்கின்றது எனக்கு தெரியும்ன்றதும் அனிருத் ரொம்ப ஷொக்காகி ஒரி பண்ணுவார். பாந்திதா சொல்லுவாங்க, எல்லாரோட உண்மையும் என் கண்ணு முன்னாடி இருக்குதுன்றதும் அனிருத் பாந்திதாட கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, உனக்கு எல்லாரோட உண்மையும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும், நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் டப்பூரா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கோர்ட்ஸுக்கு வந்து உண்மையை சொல்ல சொல்லி, அது அவளோட ஓன் டிசிஷன், நீ அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு பாந்திதான்னு கேட்பார். அப்போ பாந்திதா டப்பூர் சொன்னதை நினச்சி பார்ப்பாங்க, நான் எதையும் பார்க்கல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அப்போ என்ன சொல்வார், ப்ராமிஸ் பண்ணு பாந்திதான்னு. அப்போது பாந்திதா சொல்லுவாங்க, பத்தி பாபு முழு உண்மையும் சொல்லுங்கள், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் அந்த உண்மையை நான் உங்களோட வாயால் கேட்க விரும்புகிறேன், ஏன் நான் டப்பூரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, டாக்குமா எதுக்காக டப்பூரை சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அமைதியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் பத்தி பாபுன்னு கேட்பாங்க. அப்போது அனிருத் யோசிச்சுட்டு அனிருத் பாந்திதாவை பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு உனக்கு முழு உண்மையும் தெரியணும் அப்படித்தானேன்னு கேட்பாங்க. அப்போ பாந்திதா ஆமான்னு தலையாட்டுவாங்க. அனிருத் கேட்பாங்க, உனக்கு முழு உண்மையும் தெரியணும் வேண்டாம், பாந்திதா மறுபடியும் தலையாட்டுவாங்க. அனிருத் எந்திரிச்சு பாந்திதா கிட்டே போயிட்டு சொல்லுவார், நான் உனக்கு முழு உண்மையை சொல்கிறேன், அந்த முழு உண்மை என்னன்னு சொன்னால் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க என்று சொல்லுவார். பாந்திதாவை பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு மறுபடியும் வந்து கதிரையில் இருப்பார். கதிரையில் இருந்து அனிருத் சொல்லுவார், உனக்கு முழு உண்மையும் தெரியாது, அந்த தெரிஞ்ச உண்மையை வச்சு முழு உண்மையும் என்னோட வாயால் கேட்கணுமெண்டு நினச்சிருக்கிறா என்று சொல்லுவாங்க. பாந்திதா தலையை கீழே குனிஞ்சிட்டு இருப்பாங்க. அனிருத் சொல்லுவார், நீ என்கிட்டயே கேம் ப்ளே பண்ணுற, நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்னதும் பாந்திதா அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஆமாம் நான் உங்ககிட்ட கேம் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது எனக்காக இல்லை உங்களுக்காகத்தான்னு சொல்லுவாங்க. பாந்திதா அனிருத் கிட்டே கேட்பாங்க, எனக்கு பெரஸ்ட்ரியை பற்றி யாரை சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப அதுக்குரிய ஆதாரங்களை தேடி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யாரை சொல்லி கொடுத்தாங்க. பாந்திதா அனிருத்தோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, அது நீங்கள் தான் என்னோடய டீச்சர், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க என்றதும் அப்போது அனிருத் தன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லுவார், என்னால் உண்மையை உனக்கு சொல்ல முடியாது, நான் ஆல்ரெடி டப்பூருக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார், என்னால் உனக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அதை மட்டும்தான் என்னால் உனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, இட்ஸ் ஓகே நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்ல வேணாம். பாந்திதா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் அரைவாசி உண்மையை எனக்கு சொல்லிட்டீங்க, பேலன்ஸை நானே கண்டுபிடிப்பேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி உண்மையான கல்ப்ரிட்டை காட்டி கொடுப்பேனன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய சுய நினைவோடு நான் உங்களுக்கு கொடுக்குற குரு தட்சணையாக இருக்குமென்னு சொல்லுவாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ப்ரௌட் ஆஃப் யூ பாந்திதான்னு சொல்லுவீங்க, நீங்கள் என்னை பார்த்து சபாஷ் பாந்திதா பிராவோ பாந்திதான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க. பாந்திதா ஸ்மைல் பண்ணிவிட்டு சாரி எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஓகே பத்தி பாபு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளிக்கிட்டுருவாங்க. பாந்திதா வெளியில் வருவாங்க, போலீஸ் அனிருத்தை கூட்டிகிட்டு வருவாங்க. பாந்திதா
நடந்து வர சுபோத் அங்கே வருவார். வந்து வா உன்னோட கண்ணில் ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ட் தெரியுது மிஸ்ஸஸ் போந்திதா அனிருத் ரோய் சௌத்ரின்னு சொல்லுவார். அப்போ அனிருத் இதை பார்த்துட்ருப்பார். சுபோத் சொல்லுவார், பெண்களோட கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கணும், இப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. பெண்களோட கைக்கு இந்த ஃபைல்ஸும் பேரிஸ்டர் டிகிரியும் வந்து ஷூட் ஆகலை, அந்த கை வந்து கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஷூட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா கேட்பாங்க, உங்களை இந்த அதிகப்படியான பேச்சு எல்லாமே பேசி முடிஞ்சுதா இல்லை இன்னும் ஏதாவது சொல்ல இருக்கான்னு கேட்பாங்க. அப்போது சுபோத் சொல்வார், நீ இதை அறிவாக எடுத்துக்கிறியா இல்லாத என்னோடய அட்வைஸ் அடிக்கிறியா பரவாயில்ல, நீ எனக்கு முன்னால் அழுதுட்டு கையை கும்பிட்டுக்கிட்டு பொண்ணுங்க எப்போவுமே ஆண்களுக்கு ஈக்குவல் இல்லையென்று சொல்லு, அப்படியே கும்பிட்டுக்கிட்டு என்னோடய ஹஸ்பண்டை காப்பாற்றிடுங்க, அவரை மன்னிச்சிடுங்கன்னு கேளு. அப்போது நான் ஒருவேளை உண்மையில் இறக்கப்பட்டு உன்னோட அழுகையும் கெஞ்சலையும் பார்த்து என்னோடய மனசு இறங்கி ஒருவேளை நான் உன்னோட ஹஸ்பண்டுக்குரிய மரண தண்டனையை குறைச்சி அவருக்கு ஆயுள் தண்டனையாக கொடுக்கலாம்னு சொல்லுவார். இதை அனிருத் பார்த்துட்ருப்பார். சுபோத் சொல்லுவார், அட்லீஸ்ட் நீ வந்து விடோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் உதவி பண்ண முடியும், நீ வந்து கலர்ஃபுல் சாரி கட்டி நெத்தியில் குங்குமத்தோடு எப்போவுமே இருக்கலாம், ஆனால் என்ன உன்னோட வாழ்க்கை பூரா நீ உன் ஹஸ்பண்ட் நினச்சா அழுதுகிட்டே தான் இருக்கணும், உங்ககிட்ட ஹேங்கர்சீஃப் இருக்கான் இல்லைண்டா பரவாயில்ல இந்தான்னு சொல்லி தன்னோட ஹேங்கர்சீஃப் எடுத்து பாந்திதா கிட்டே கொடுப்பார். இந்த ஹேங்கர்சீஃப் உன்னோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு சிரிப்பார். அனிருத் இதை பார்த்துட்ருப்பார். பாந்திதா வந்து அனிருத்தை பார்த்துட்டு இதை ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க, உங்களோட பேச்சை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்போ அல்லது கேலித்தனமோ வரையில, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறப்ப என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோடய ஒரு அறிவுரையை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் பெண்களை கடவுள் உருவாக்கினது ஒரு ஸ்பெஷலான மண்ணால் தான், அதாவது அவங்க ஹஸ்பண்டை அன்புக்கு முன்னால் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அதே நேரம் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவரை காப்பாற்றுறதுக்காக ஸ்டோனாக மாறிடுவாங்கன்னு சொல்லுவார். அப்போது அன்பு ஸ்மைல் பண்ணுவார். பாந்திதா சொல்லுவாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு வெளிச்சமாக இருக்கிறேன், இந்த வெளிச்சத்திலேயே இந்த பொய்யான கேஸ் எரிஞ்சு சாம்பலாகி அஸ்தி மட்டும்தான் மிஞ்சிப்புன்னு சொல்லுவாங்க. உங்களோட கண்ணு முன்னாடியே நான் என்னோட ஹஸ்பண்டை இன்னசென்ட் ப்ரூஃப் பண்ணி இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து விடுவிச்சு வெளியே கொண்டுருவேன் சொல்லுவாங்க. உங்களோட மெமரி வீக்காக இருந்தால் நான் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், பெண்களால் ஒரு கேஸை ஃபைட் பண்ணவும் முடியும் அதில் வின் பண்ணவும் முடியும் சொல்லிவிட்டு, உங்ககிட்ட ஹேங்கர்சீஃப் இருக்கா இல்லையல்லான்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்த ஹேங்கர்சீஃப் எடுத்து மறுபடியும் கொடுப்பாங்க. சுபோத் அதை வாங்கி மடிப்பார். பாந்திதா சொல்லுவாங்க, இதை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கொள்ளுங்கள், ஏன்னு சொன்னால் கோர்ட்ஸில் நான் உங்களை பார்த்து கேட்குற குவஷன்ஸையும் நான் சப்மிட் பண்ணுற ப்ரூஃப்ஸையும் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்வெட்டிங்காக இருக்கும், அந்த டைம் அதை துடைக்கிறதுக்கு இது உதவும்னு சொல்லுவாங்க. நைட் டைம் டப்பூர் தண்ணி குடிக்க வருவாங்க. அப்போ யாரும் நடந்து வர்றதா பார்த்துட்டு அவங்கள காலை பார்ப்பாங்க, கிளாஸை பயத்தில் கீழே போட்டுருவாங்க. ரொம்பவே பயந்துட்டு சொல்லுவாங்க, சந்திரசூர் ஜமாய் பாபுன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமை நோக்கி ஓடி போவாங்க. அந்த பர்சன் டப்பூரை ஃபாலோ பண்ணிவிட்டு போவாங்க. டப்பு தன்னோட ரூமுக்கு வந்து அழுதுகிட்டே கையை கும்பிட்டுட்டு சொல்லுவாங்க, எனக்கு கிட்ட வர வேணாம், நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னோடய டப்பு தீதியை லவ் பண்ணலேண்டு, நீங்கள் எனக்கு கிட்ட வர வேணாம், நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், நீங்கள் டப்பு தீதியோட ஹஸ்பண்டாக இருந்து கூட பாந்திதா தீதி மேலே ஒரு தப்பான கண்ணோட்டம் வச்சுருந்தீங்க, அவங்கள அடையிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு கிட்ட வர வேணாம்னு சொல்லுவாங்க. டப்பூர் பிளாங்கெட் எடுத்து தன்னை போத்திக்கொண்டு சொல்லுவாங்க, நான் அந்த துர்க்கம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் என்ன மொலஸ் பண்ணதையா இல்லை என்னோடய புனிதத்தன்மையை கெடுத்ததையா நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் சூசைட் பண்ணிக்க கூட முடியலைன்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டே தலையை மூடிட்டு சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், என்னால் தான் அனிருத் ஜமாய் பாபு சைலண்ட்டாக இருக்கிறாருண்டு நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. பாந்திதா வந்து சந்திரசூர் மாதிரி மாறு வருஷம் போட்டு வந்திருப்பாங்க. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக்கிங்காக அழுதுகிட்டே கீழே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.